வணக்கம். உற்சாகமான ஒரு காலை பொழுதில் லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2023 ஜூலை மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான அதே போல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். என்றும் போல் இன்றும் நாங்கள் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தமிழ் எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு, இந்தியா செல்வதற்கு முன்னர் 18 திகதி சந்திப்பு. தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 20 தேதி வியாழக்கிழமை இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார். 21 தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். தனது இந்திய விஜயத்துக்கு முன்னர் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் ஜனாதிபதி தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கான தீர்வு மற்றும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ள நிலையில், தமிழர் விவகாரத்தில் ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எவ்வாறான விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதுடன் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தமது நிலைப்பாடுகளை நேரடியாகவும் அறிவித்துள்ளன. அதன்படி ஜனாதிபதியிடம் சமஷ்டி முறையிலான தீர்வையே இந்தியா வலியுறுத்த வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அரசியலமைப்புக்கான 13 திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனித்தனியாக இந்திய உயர்ஸ்தானிகளிடம் கடிதங்களை கையளித்துள்ளன என்று தான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படம் என்னவென்று பார்க்கலாம். குருந்தூர் மலையில் நேற்று முன்தினம் பொங்கல் பொங்குவதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது. பௌத்த பிக்குகளின் வாழும் இடையூறு விளைவிக்கப்பட்டது. இதன்போது பௌத்த பிக்கு ஒருவருடன் வேலன் சுவாமிகள் வாதிட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில், இறக்குமதி தடைகளை நீக்க தீர்மானம். இறக்குமதிகள் மீதான தடைகளை தளர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் வாகனங்களை தவிர்த்து ஏனைய அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கான தடைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலக பிரதானி சாரல் ரத்நாயக்க, நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையில் வார இறுதியில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இறக்குமதிகளுக்கான தடைகளை தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு வாரமும் மதிப்பாய்வு செய்வதற்கும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இதுவரையில் 286 பொருட்களுக்கான இறக்குமதி தடைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் வாகனங்கள் உட்பட 930 இறக்குமதி பொருட்களுக்கான தடைகள் தொடர்கின்றன. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட 500 இறக்குமதி பொருட்கள் தடைப்பட்டியலில் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 250 பொருட்கள் மீதான இறக்குமதி தடைகளை நீக்குவதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எஞ்சி இறக்குமதி பொருட்களுக்கான தடைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாத முதல் வாரத்தில் 2 கட்டங்களாக நீக்குவதற்கும் வாகன இறக்குமதி தடையை தொடர்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார மூலோபாய நலன்களை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான தடைகளை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டாலும் கூடிய விரைவில் அதற்கான தடையையும் நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் போது தீர்மானிக்கப்பட்டது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் நாங்கள் மற்ற செய்திகளையும் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில், அமைச்சர் தவறை ஏற்க வேண்டும், ஓமால் பே சோபித் தேரர். நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய வீழ்ச்சியும் பேரழிவும் ஏற்பட்டுள்ளது. தரமற்ற தடுப்பூசி மற்றும் மருந்து இறக்குமதி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு இழப்பீடு வழங்கப்படும் என கூறும் சுகாதாரத்துறை அமைச்சர் தனது தவறையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இழப்பீடுகளை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் தனது தனிப்பட்ட சொத்துக்களிலிருந்தே வழங்க வேண்டும் என ஓமால் பே சோபித் தேரர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது.
அடுத்ததாக பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கின்ற குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் இரண்டு முக்கிய செய்திகள் இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். அவற்றை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். குருந்தூர் மலை விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவேன், பொங்கல் விவகாரம் குறித்து அறிக்கை கோரியுள்ளேன் என்கின்றார் அமைச்சர் விதுர. குருந்தூர் மலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரியுள்ளேன். குருந்தூர் மலை விவகாரத்தில் நீதிமன்றம் எடுக்கும் தீர்மானத்தை முழுமையாக செயற்படுத்துவேன் என்று புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். குருந்தூர் மலை விவகாரத்தில் எவரையும் திருப்திப்படுத்தவும் பகைத்து கொள்ளவும் வேண்டிய தேவை கிடையாது. குருந்தூர் விவகாரத்தை ஒரு தரப்பினர் அரசியலுக்கு பயன்படுத்தியுள்ளதால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாத நிலை தோற்றம் பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் பொங்கல் பொங்குவதற்கு நீதிமன்றம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியுடன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அப்பிரதேச தமிழ் மக்கள் முயன்ற போது அதற்கு போலீசார் தடையாக செயற்பட்டதுடன் பௌத்த தீரர்களும் அவர்களுடன் அவ்விடத்துக்கு வருகை தந்தவர்களும் இடையூறு விளைவித்தனர். இதனால் அப்பகுதியில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் வினவிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் குருந்தூர் மலை தொடர்பான மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் குருந்தூர் மலை விவகாரம் இன மதவாதத்தின் உச்சக்கட்டம், பௌத்த பிக்குகள் போலீசாரின் அத்துமீறல் குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கடும் கண்டனம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழ் மக்கள் வழிபாடு செய்வதற்கு பௌத்த பிக்குகள் மற்றும் போலீசாரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டித்திருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இதன் மூலம் தமிழ் மக்களின் மத வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக சாடியுள்ளனர். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தமிழ் மக்கள் பொங்கல் பொங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன் பிரகாரம் அங்கு சென்ற தமிழ் மக்கள் பொங்கல் பொங்குவதற்கு முற்பட்ட வேளையில் அங்கு வருகை தந்திருந்த பௌத்த பிக்குகளும் அவர்களுடன் வருகை தந்திருந்தவர்களும் அதற்கு இடையூறு விளைவித்ததுடன் போலீசாரும் அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு பொங்கல் பொங்குவதற்கு தடையேற்படுத்தினர். இச்சம்பவம் இடம்பெற்ற வேளையில் அப்பகுதியில் இருந்தவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் கஜேந்திரன் குருந்தூர் மலையில் பொங்கல் பொங்கி வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த போதிலும் போலீசார் மற்றும் சிங்கள பிக்குகள் இணைந்து அதனை தடுத்திருப்பதன் மூலம் தமிழ் மக்களினது மத வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். அத்தோடு அப்பகுதிக்கு வருகை தந்திருந்த பௌத்த பிக்குகள் மற்றும் அவர்களுடன் வந்திருந்தவர்களை காட்டிலும் அங்கு பிரசன்னமாக இருந்த போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டதாகவும் தம்மை நிலைச்சித்தனமான முறையில் தாக்க முற்பட்டதாகவும் அங்கிருந்த பெண்களை தகாத முறையில் வெளியேற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மக்கள் குருந்தூர் மலையில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் பல ஆண்டுகளாக வழிபாட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு தொடர்ந்து இடமளிக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்திய கஜேந்திரன் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ள குருந்தூர் மலைப்பகுதியை விட்டு கொடுப்பதற்கு நாம் ஒருபோதும் தயார் இல்லை என்றும் தெரிவித்தார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம். சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வை காண்பதற்கு மூன்று நாடுகள் முயற்சி, சம்பந்தனை சந்திப்பதற்கும் ராஜதந்திரிகள் முஸ்தீப்பு. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் வகையில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மூன்று நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. சுவிட்சர்லாந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா ஆகிய மூன்று நாடுகளின் ராஜதந்திரிகள் இத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதற்கான முன்முயற்சிகளில் இறங்கியுள்ளனர் என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற விளையாட்டு மற்றும் உலக செய்திகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துவிட்டு அடுத்த பத்திரிகைக்கு செல்லலாம். ஆகவே நாங்கள் முதலில் உலக செய்தி ஒன்றை பார்க்கலாம். தென்கொரியாவில் வெள்ளம் மண்சரிவினால் 22 பேர் பலி. தென்கொரியாவில் வெள்ளம் மண்சரிவுகளால் குறைந்தபட்சம் 22 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காணாமல் போயுள்ளனர் என அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவில் கடந்த சில தினங்களாக கடும் மழை பெய்து வருகின்றன. இதனால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாகனங்கள் வெள்ளத்தில் அடிச்சிடப்பட்டதுடன் ரயில் சேவைகளும் பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தான் அந்த செய்தி பதிவாகின்றது. தென்கொரியாவில் வெள்ளம் அந்த காலநிலை தொடர்பான முக்கிய செய்தி. அதேபோல் நாங்கள் அடுத்தாக விளையாட்டு செய்திகள் பார்த்துவிட்டு வரலாம். விளையாட்டு செய்தியாக இலங்கை பாகிஸ்தான் டெஸ்ட் தொடர் இன்று ஆரம்பம். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இரண்டு போட்டிகள் கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி காலி சர்வதேச அரங்கில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இரண்டாவது போட்டி எதிர்வரும் 24 தேதி முதல் கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற உள்ளது. இலங்கை அணிக்கு திமுத் கருணாரத்னமும் பாகிஸ்தான் அணிக்கு பாபர் அசாமும் தலைமை தாங்குகின்றனர் என்றுதான்
அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2023-2025 தொடக்கம் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுற்றுப் போட்டியின் ஒரு பகுதியாக இத்தொடர் அமைந்துள்ளது என்று தான் அந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது, தொடர்ந்தும் செல்கின்றது. அதே போல் நாங்கள் அடுத்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்ய அனுமதி செப்டம்பர் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. மின்சார வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதிலும் அரசு கவனம். இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்ட பொருட்களில் வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்வதற்கு எதிர்வரும் செப்டம்பர் முதல் வாரத்தில் அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி பணிமனைகளில் பிரதானி சாகர ரத்நாயக்க, நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சர்வதேச நாணயத்தின் அதிகாரிகளுடன் கடந்த வாரம் புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் தொடர்பாக வாரந்தோறும் மீளாய்வு நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக யாழ் காங்கிரஸ் துறை நோக்கி புகையிரத சேவை தொடர்பான ஒரு முக்கிய செய்தி, அதை நாங்கள் பார்க்கலாம். யாழ் காங்கேசன் துறை நோக்கி மீண்டும் ரயில் சேவை ஆரம்பம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய சொகுசு சுற்றுலா ரயில் சேவையை ஆரம்பிக்க தீர்மானம். அனுராதபுரத்திலிருந்து ஓமந்தை வரையான நவீனமயமாக்கப்பட்ட வடக்கு ரயில் பாதை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தனவின் தலைமையில் கடந்த 13ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. ஆகவே அவைதான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக அமைந்துள்ளன. அந்த செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை எப்படி இருக்கின்றது, அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டல வீழ் திணைக்களத்தில் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். உவ மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையானே, அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆம், அவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள். அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அந்த தகவலோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.